தகவலை அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் விசாரணை நடத்தினார்கள் சுமார் முப்பத்தி ஐந்து வயதும் அதிகத்தக்க இளம்பெண் ஆடைகளின்றி இறந்து கிடந்தது தெரியவந்தது மேலும் முகத்தை கல்லால் சரம்பாரியாக தாக்கி கொலை செய்யப்பட்டும் கிடந்தார் அவரது சடலத்தை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக முண்டியப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் இது குறித்து கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இதில் அந்த பகுதியை சேர்ந்த பதினேழு வயது சிறுவன் கொலையில் சம்பந்தப்பட்டு இருப்பது தெரியவந்தது நேற்று அவனை பிடித்து விசாரணை நடத்தியதில் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளான் பின்னர் போலீசாரிடம் அவன் அளித்த வாக்குமூலத்தில் கூறியிருப்பது என்னவென்றால் நான் ரயில் நிலையம் கேண்டீனில் வேலை செய்து வருகிறேன் ரயில் நிலையத்திற்கு வந்து செல்லும் ரயில் பயணிகளிடம் டீ விற்பனை செய்வேன் இதனிடையே ரயில் நிலைய பிளாட்ஃபாரத்தில் பிச்சை எடுக்கும் பெண் ஒருவர் தங்கியிருப்பார் இரவு நேரத்தில் பணம் கொடுத்து அவரை சிலர் உல்லாசத்துக்கு அழைத்து செல்வார்கள் அதேபோல நானும் அந்த பெண்ணுடன் உல்லாசமாக இருக்கலாம் என்று நினைத்தேன் அந்த பெண்ணிடம் சென்று பணத்தை காண்பித்து பாழடைந்த ரயில்வே குடியிருப்புக்கு அழைத்து சென்றேன் பின்னர் என்னிடம் இருந்த ஐம்பது ரூபாயை எடுத்துக் கொடுத்தேன் ஆனால் வாங்க மறுத்து ரூபாய் ஐநூறு கொடுக்க வேண்டும் என்று கூறி சண்டை போட்டார் இவ்வளவு பணம் என்னிடம் இல்லை என்று கூறினேன் பணம் கொடுக்காததால் உல்லாசத்திற்கு மறுத்துள்ளார் மேலும் என்னை பார்த்து நீ சிறுவன் உன் பெற்றோரிடமும் போலீசாரிடமும் தெரிவித்து விடுவேன் என்று அச்சுறுத்தினார் இதனால் பயந்து போய் அங்கிருந்த கல்லை எடுத்து முகத்தில் போட்டு கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றேன் என்றும் இவ்வாறு அவர் கூறியுள்ளார் இதைத் தொடர்ந்து போலீசார் சிறுவனை கைது செய்து சிறுவர் சீர்திருத்த பலையில் அடைத்துள்ளனர்